Joyful Family. மகிழ்ச்சியான குடும்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இது குடும்பத்துக்கான நிகழ்ச்சி. கணவர், மனைவி, உங்களுடைய குழந்தைகளோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். நம்ம கொஞ்ச நாளாக பெற்றோர் குழந்தைகள் அந்த உறவு குறித்து நம்ம பேசி கொண்டு வருகிறோம். கணவன் மனைவி உறவு எவ்வளோ முக்கியமோ ஒரு குடும்பத்தில், அதே போல் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்குமான உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பிசாசு நம்மளுடைய குடும்பங்களில் பெற்றோரையும் குழந்தைகளையும் பிரித்து நடுவில் அவன் வந்து நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து இன்றைக்கி நம்ம குழந்தைகள் தவறான வழியில் போகிறதுக்கு நாமளே சில நேரம் காரணமாயிடுறோமோன்னு யோசிக்கிற அளவுக்கு காரியங்கள் இருக்கிறது. அதனால தான் வேதத்தின் அடிப்படையில் கடந்த சில வாரங்களாக ஒரு பெற்றோர் எப்படி குழந்தைகளை நம்ம கவனமாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு பிரச்சனையை நம்ம டீல் பண்ண போகிறோம். நிறைய பெற்றோர்களை நான் பார்க்கும்போது அவங்க எல்லாம் சொல்கிற காரியங்களை ஒவ்வொரு காரியமாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஆலோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். அதில் முதலாவது காரியம், நிறைய பெற்றோர்கள் சொல்கிற காரியம் என்னென்னா, பிள்ளைங்க நான் சொல்கிற பேச்சு கேட்கவே மாட்டேக்கிறாங்கங்க. இந்த டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் எவ்வளோ நல்ல எண்ணத்தோட பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை தான் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம், ஆனால் பிள்ளைகள் புரிந்து கொள்ளவே மாட்டேக்கிறாங்க, கீழ்ப்படிய மாட்டேக்கிறாங்க. இந்த காரியத்தில் பெற்றோர்களாகிய நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக பேச போகிறோம். நம்ம மத்தியில் டாக்டர் கிறிஸ்டினா சைக்காலஜிஸ்ட் வந்திருக்காங்க. வணக்கம் கிறிஸ்டினா. நீங்கள் இந்த ஷோவில் இருக்கிறது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆசிர்வாதம். இந்த மகிழ்ச்சியான குடும்பம் நிகழ்ச்சியில் நிறைய குடும்பங்கள் பார்த்துட்ருக்காங்க இந்த ப்ரோக்ராம்ஸை. ஸோ இன்றைக்கு எங்கள் மத்தியில் நீங்கள் உதவி செய்ய வந்திருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கிறிஸ்டினா, நீங்கள் சொல்லுங்கள், அதாவது பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய ஆதங்கம் என்னென்னா, பிள்ளைங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேக்கிறாங்க. அதாவது நாங்கள் வளர்ந்த காலத்துலலாம் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, அப்பா சொல்லிட்டாங்கன்னா அப்படியே நாங்கள் செய்துடுவோம். அதாவது கிழிச்ச கோட்டை நாங்கள் வந்து மீறவே மாட்டோம். அது சரியா தவறா, பிடிக்குமா பிடிக்காதா, அது வந்து நம்மளுடைய விருப்புகளுக்கு அங்கே எங்கே இடமே கொடுக்கல, அவங்களும் நம்மளும் கேட்கல. ஆனால் இந்த காலத்தில் இருக்க பிள்ளைங்க வந்து ஏன் கீழ்ப்படியணும், எதுக்கு கீழ்ப்படியணும், இப்படி நம்மளை திருப்பி கேட்குறவங்களாக இருக்கிறாங்க. ஸோ இந்த டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படின்றதுல வந்து பெற்றோர்களாகிய நாங்கள் தவறு செய்கிறோமா, இல்லை பிள்ளைங்க கிட்ட தவறான்னு எங்களுக்கு தெரியலை. நீங்கள் சொல்லுங்களேன், என்ன பண்ணலாம் இதை குறித்துன்னு. இது நல்ல ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா இப்போ தற்காலிகளில் நிறைய பெற்றோர்ஸ் இந்த ப்ராப்ளமில் இருக்கிறாங்க. ஐ திங்க் இட் ஷுட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆல். முக்கியமாக பார்க்கும்போது இந்த பெற்றோர்களோட பிரச்சனைக்கு என்ன, பிள்ளைங்களோட பிரச்சனைகள் என்னன்னு பார்க்கும்போது, இந்த டிஸ்ஒபீடியன்ஸ்க்கு முக்கியமானது வந்து வளர்ப்பு முறை. ஓகே. ஸோ அவங்க டிஸ்ஒபீடியன்ஸ்ன்னு சொல்லும் போது திடீர்னு அப்படி ஆகிட மாட்டாங்க, இட்ஸ் அ ப்ராசஸ். ஓகே. அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து எந்த வயதில் வந்து அதிகமான கீழ்ப்படியாமல் இருக்குன்னு, ஒரு சிலருக்கு ஒரு வீட்டில் வந்து 10 வயசில் ரொம்ப அதிகமான வித்தியாசங்கள் பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வந்து 15 இயர்ஸில் தான் இது வரைக்கும் கீழ்ப்படிஞ்சிட்டு இருந்தார், திடீர்னு என்ன ஆனாரோ தெரியலையா அப்படின்னதையுமே ஒரு பெரிய வரியை கொண்டு வருவாங்க. ஆனால் அப்படி பார்க்கும்போது டிஸ்ஒபீடியன்ஸ் அந்த கான்செப்டே எடுத்திங்கன்னா திடீர்னு நடக்கிறது கிடையாது, இட்ஸ் அ ப்ராசஸ். அப்போ அந்த ப்ராசஸ் எப்போ ஆரம்பிக்குதுன்னா, அந்த வளர்ப்பு முறை எப்போலேருந்து இருக்குதோ, அப்போ வந்து அந்த ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்லேருந்து அந்த 5 வயசுக்குள்ளே என்னெல்லாம் வந்து கொண்டு வர, 1-5 எவ்வளோ கொண்டு வரமோ, அந்த மாற்றங்கள் அந்த நடக்கும் தன்மையில் என்னெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வர முடியுமோ, அப்போ தான் அந்த பிஹேவியர் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. அப்போ தான் அவங்களோட சிந்தையும் அந்த கருத்து முறைகளோ நம்பிக்கைகளோ எல்லாமே ஃபிக்ஸ் ஆகுறது, பிலீஃப் பேட்டர்ன்ஸே அப்போ தான் வந்து ஃப்ரீஸ் ஆகுற டைம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இவங்க இந்த பெற்றோர்களோட என்ன நல்லா தானே இருக்கிறாரு, திடீர்னு இப்படி ஆயிடுறாரா, இல்லை எதனால பிரச்சனைகள்னு பார்க்குறோம். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் பார்க்கும்போது எல்லா பெற்றோரும் ஒன்று கிடையாது. ஏன்னா ஒரு சிலர் வீட்டில் வந்து இந்த பிரச்சனையே இல்லைன்னு சொல்லுவாங்க, அவன் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறாங்கன்னு இருக்கும். ஒரு சிலர் வந்து ஒன்று கூட கேட்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு ஏஜுக்கு அப்புறம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஐடென்டிஃபை பண்ணும்போது இந்த பெற்றோர்கள் ப்ராப்ளத்தை கொஞ்சம் நெருக்கமாக பார்க்குறது நல்லது. அவங்களோட ஃபேமிலியில் எந்த ரகத்தில் இருக்கிறாங்க இந்த பேரண்ட்ஸுன்னு இருக்கிறது ரொம்பவே முக்கியம். இப்போ ஒரு வேளை நீங்கள் பெற்றோர்கள் பார்த்துட்ருக்கலாம், என் பிள்ளை கீழ்ப்படியில்லைன்னு சொல்லலாம், ஆனால் கீழ்ப்படியாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் காரணங்கள் இருக்கு அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ரீசன்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது முதல் காரணம் வந்து ஒரு 3 ரகமான பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே.
ஸோ நம்பர் ஒன் பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட்டு ரகமான பேரண்ட்ஸ் வந்து எப்படின்னா எல்லாத்துக்கும் ரொம்ப ஃப்ரீயாக அனுமதி கொடுக்குறவங்களாக இருப்பாங்க. அவங்க வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீ, எல்லா லிபர்ட்டி தான். ஆமாம், நீங்கள் ஒன்று கேட்டால் அவங்க மூணு கொடுப்பாங்க. ஓ சரி சரி. ஒன்று ஒரு சின்ன ரூல்ஸ் கூட அவங்க வீட்டில் இருக்காது. ஐயோ நம்ம போய் ரூல்ஸ், பையனுக்கு நம்ம ரூல்ஸ் வைக்கணுமா? நோவே சொல்ல மாட்டாங்க. ஆமாம், நோ சொல்ல மாட்டாங்க. இவங்களை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த ரொம்ப பெர்மிசிவ் பேரண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அனுமதி கொடுக்குற பெற்றோர்கள் எல்லாத்துக்குமே ஃப்ரீ. அவங்க வீட்டில் வந்து ரூல்ஸ் இருக்காது. தம்பி நீ எங்கே வேணால் தூங்கலாம், எப்போ வேணால் தூங்கலாம், தூங்காமல் கூட இருக்கலாம், எப்போ வேணால் சாப்பிடலாம், எங்கே வேணால் அவன் துணியை தூக்கி போடலாம். நோ ரூல்ஸ் நோ பவுண்ட்ரிஸ். ஸோ அந்த அத்தாரிட்டி அப்படின்றது அவங்க எடுக்காமல், பேரண்ட்ஸ் எடுக்காமல் அந்த அத்தாரிட்டியை வந்து குழந்தைகிட்ட கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், கட்டாயம். அது மட்டும் இப்போ இந்த குழந்தை எப்படி இருக்கும் பாருங்கள். நாளடைவில் வந்து அவங்க வீட்டில் ரூல்ஸே பார்த்துருக்க மாட்டாங்க. திடீர்னு ஸ்கூலுக்கு போனால் அந்த மிஸ்ஸு சொல்லுவாங்க, ரூல்ஸு சொல்லுவாங்க, தம்பி இந்த டைமில் இங்கே தான் உட்காரணும்னு சொல்லுவாங்க. இல்லை நான் குதிச்சுட்டே தான் இருப்பேன்னு இருப்பார். மேபி இஸ் ஹைப்பர் ஆக்டிவ். ஒரு அம்மா வந்தாங்க, அவங்க பையன் ஏங்க உங்கள் வீடு இப்படி இருக்குன்னா, அந்த பையன் சோஃபா மேலே ஏறி நடந்துகிட்டே இருக்கிறாரு, கீழே நடக்க மாட்டுறாரு. ஓகே, ஏன்னா அவர் அதுதான் கரெக்டான பிஹேவியர் நினச்சிட்டு இருக்கிறாரு. ஐ மீன் ஹி வாக்ஸ் ஆன் த சோஃபா, மேலே லிம் அந்த மெயின் விளிம்பில் நடந்துட்டு இருக்கிறாரு. அதை பற்றி யாரும் பேசல. ஆ, ஏன்னா அது வந்து ஒரு ரூல்ஸ் கிடையாது. கிடையாது சோஃபானா இங்கே உட்காரணும் தம்பி அப்படின்னு தெரியல. தெரியல. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஸ்கூலில் போய் அப்படி பெஞ்ச் மேல் நடந்துட்டு இருந்தால் எப்படி ஆகும்? ஏன்னா அங்கே டீச்சர் வந்து சொல்லுவாங்க இதுதான் ரூல்ஸ்ன்னு. ஸோ என்ன ஆகும்னா நாளடைவில் அவருக்கு ஸ்கூல் போகிறதுக்கு பிடிக்காது. பிடிக்காது. டீச்சரை மேலே வெறுப்பாக வரும். ஸ்கூலுக்கு போகாமா நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேம்மான்னு அழுவாரு. சரிப்பா நீ ஸ்கூல் போவேண்ணா அப்படியே. ஏன்னா அவங்க தானே டிசைட் பண்ணுவாங்க நீங்கள் எனக்கு. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாளடைவில் நான் உனக்கு இது வாங்கித்தரேன், அதுக்காக ஸ்கூல் போயிருப்பா. பிரைபிங் மாதிரி. ஆ, இது கொடுக்குறேன்ப்பா. நாளைக்கு வந்து பிரச்சனை அவங்க கை மீறி போகும் போது, இந்த பலூன் எஃபெக்ட் ரொம்ப பெருசான பிறகு ஒன்றுமே சொன்ன பேச்சு கேட்க மாட்றாங்க. நீங்கள் தான் மாற்றி தரணும்னு சர்ச்சில் இருக்க பாஸ்டர் கிட்ட போயிட்டு வந்து கேட்பாங்க. நம்ம மாதிரி கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்க்கும்போது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு இப்போ தெரியும். ஸோ அந்த அந்த லீனியன்சி இல்லை அந்த பெர்மிசிவ் பிஹேவியர் எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்கறது. ஏன்னா அவங்க ரூல்ஸ் போட மாட்டாங்க, அவர் தான் ரூல்ஸ் போடுவார். ஓகே. ஸோ அப்போ பெற்றோரோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பிள்ளைகள் மேலே ஆக்சுவலாக நம்மளுக்கு அது பிளேம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க கீழ்படியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது பெர்மிசிவ் பெற்றோர்கள் வந்து அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க தளர்த்தி அவங்க அத்தாரிட்டியும் யூஸ் பண்ணாமல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லைன்னா தெரிஸ் அவங்களே அந்த சினாரியோவை சூழ்நிலையை கிரியேட் பண்ணுறாங்க. சிம்பிள், அவங்களால ஒரு பிஹேவியர் நடக்குதுன்னா அது எதிர்மறையான ஒரு காரியமாக இருக்கலாம். அதை நேராக கூட கேட்க மாட்டாங்க. அஞ்சு வயசில் கேட்கலன்னா விடுங்க, 20 வயசு வந்த பிற கூட, தம்பி இது ஏன் பண்ணுற, ஏன் நீ சம்பாத்தியத்தை எங்கே வைக்கிற, காலேஜுக்கு போறியா, இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அன்னையிலேருந்து கேட்டிருக்க மாட்டாங்க. நம்ம கேட்டு என்ன ஆகுறது? நம்ம எப்படி கேட்கறது? ஐயோ அதை போய் கேட்கலாமா? அவர் வந்துட்டு சாப்பிட்டுட்டு போறாரு, நம்ம வேலை வந்து அவருக்கு சாப்பாடு வச்சிடுறது. ஸோ எத்தனையோ பேர் வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்றாரு தெரியல. தே கெட் அ ரிப்போர்ட், டிஸ்ஓபீடியன்ட், வெதர் தே ஸ்கூல் போறாங்களா, காலேஜ் போறாங்களா, என்ன பண்றாங்க, இல்லை கரியரில் சக்ஸஸ் பண்ணுறாங்களான்றிருக்கு. ஸோ இந்த ரகம் இப்படி இருக்குது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க தேர்ந்து பார்க்கணும் எந்த ரகத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு. ரெண்டாவது ரகம் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ்காரர் மாதிரி, சரிங்களா? அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், அத்தாரிட்டேரியன்னா அந்த மாதிரி அத்தாரிட்டேரியன். ஓகே. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மை வே ஆர் ஹைவே, அந்த மாதிரி நான் சொன்னால் இரு, இல்லைன்னா இடத்த காலி பண்ணு, வீட்டை விட்டே காலி பண்ணு. ஸோ அவர் சொல்வார் 7 மணிக்கு எங்கே உட்காரணும், 7:10க்கு எங்கே சாப்பிடணும், என்ன எத்தனை மணிக்கு போகணும். அவங்களுக்கு ஒரு மினியேச்சர், அந்த சுயமான சிந்த பிரெயின் சுவிட்சே ஆஃப் பண்ணி வைக்கிற மாதிரி ரெகுலேட்டரி மோடாக கண்டக்ட் பண்ணுவார். அதாவது அந்த குழந்தைய சிந்திக்கவே விட மாட்டார், எல்லாத்தையும் இவங்களே சிந்திச்சிருவாங்க. நிறைய முறை நீங்கள் ஸ்கூலில் பார்த்துருப்பீங்க, ஒரு எக்கச்சக்கமான பேரண்ட்ஸ் வந்து அவங்களே பேசிட்டே இருப்பாங்க, அந்த பையனை குழந்தைய பேசவே விட மாட்டாங்க. இல்ல டீச்சர்ஸ்க்கு கூட அவங்க சொல்லுவாங்க, நீங்க வந்து இப்படி பண்ணிருக்கணும், அப்படி சொல்லி இருந்திருக்கணும், இப்படி டெஸ்ட் வச்சிருக்கலாம், இவ்வளவு நேரம் ஃப்ரீயா விட்டுட்டீங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு மிலிட்டரி மாதிரி ஒரு பேரண்ட். சோ அவங்க வந்து என்னன்னா, இவங்க வந்து ரூல்ஸ், தே கவர்ன் ஓன்லி வித் ரூல்ஸ். எல்லாத்துக்குமே ரூல்ஸ், இப்படிதான் செய்யணும், அப்படிதான் செய்யணும்னு. நாளடைவில் அந்த குழந்தை வந்து
அவங்க அப்பாவையும் அம்மாவையும் ஒரு மினியேச்சர் போலீஸ்காரர் மாதிரி பார்ப்பாங்க. அவங்க கிட்ட வந்து மறைக்க ஆரம்பிப்பாங்க நிறைய காரியத்தை. ஏன்னா அவங்க யதார்த்தமாக இருக்கவே முடியாது, ஒரு பயம் வந்துடும். அப்பா வராங்களா ஒரு குடும்பத்தில் அப்படிதான், அப்பா அங்கே வண்டி சத்தம் கேட்குதா எல்லாம் அது வரைக்கும் நல்லா சிரிச்சிட்டு இருப்பாங்க, நேராக போய் ஓடி ஒழிஞ்சுப்பாங்க எல்லாம். ஸோ இட்ஸ் அ ஃபியர் சிண்ட்ரோம், ரொம்ப பயமாக இருக்கும் அவங்களுக்கு. ஓ அம்மா வராங்களா, யார் பேசாதீங்க யாரும் பேசாதீங்க, அந்த மாதிரி தி கைண்ட் ஆஃப் ஃபியர். ஸோ அந்த பயம் இருக்கும் போது அந்த உறவில் வந்து ஒரு நேர்த்தியான உறவு கிடையாது, ஒரு செழிப்பான ஒரு உறவு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒருவேளை இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஒரு மிலிட்ரி டைப்பில் இந்த மாதிரி அத்தாரிட்டியாக இருக்கிற இந்த காரியத்தில் வந்து பிள்ளைங்க வந்து கீழ்ப்படியிற மாதிரி காட்டுவாங்களே தவிர ஆனால் மனதார கீழ்ப்படிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாமா? அவங்க வந்து நடிப்பாங்க, நடிப்பாங்க அதுதான் ப்ரிட்டென்ஷன். அதாவது அம்மா அம்மாக்கு இப்படி இருந்தால் பிடிக்கும், பிடிக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா வெளியே வந்தோடனே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேற மாதிரி இருப்பாங்க. இதுதான் என் பொண்ணா, இதுதான் என் பையனான்னு அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். இன்னைக்கு வந்து அந்த பேரண்ட்ஸுக்கு வேணால் ஏன்னா அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னே ஒரு ஒரு ரெண்டு விதம் மூணு விதமான பர்சனாலிட்டி மேனேஜ் பண்ணுவாங்க, மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வீட்டுக்கு போனோன்னு அந்த வாசப்படி மிதிச்சோன்னே சரி இப்போ அம்மா இருக்காங்க, அம்மா கிட்ட இந்த மாதிரி தான் பேசணும், அப்பா கிட்ட இந்த மாதிரி பேசணும். பட் தே ஆர் நாட் ட்ரூ. அவங்க சுய மதிப்பு வந்து ரொம்பவே உடைஞ்சு போயிருக்கும். நாளடைவில் அவங்களால நார்மல் இருக்காது அவங்களுக்கு, ரொம்பவே ஐதர் அவங்க ரொம்ப ரிபெலியஸாக வந்துடுவாங்க இல்லைன்னா அவங்க ரொம்ப ஷையாக அப்படியே விழுந்துருவாங்க, கம்ப்ளீட்டாக தோல்வியை பார்ப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு ஹெல்த்தி கிடையாது. ஸோ ரொம்பவே கடுபடியாக இருக்கிறது அந்த ரகத்துலேயும் இருக்கிறது சேஃப்டி கிடையாது. மூணாவது ஒரு ரகம் இருக்காங்க, கல்யாணம் பண்ணிடுவாங்க, குழந்தை பிறந்துருச்சு என்ன பண்ணுனே தெரியல, சரி அப்பாவாயிட்டாங்க, திடீர்னு அம்மா ஆயிட்டாங்க, அப்பாவும் ஆயிட்டாங்க, சரி நீங்க பாத்துக்கோங்க. அதாவது யூ கால் இட் நெக்லெக்டிங், ரைட், புறக்கணிக்கிறது, ரைட், நெக்லெக்ட் பண்றது. அந்த பேரண்டிங் ரோல் வரும்போது அதுக்கு வந்து அவங்க வந்து அதை பொறுப்பெடுத்துக்கிறது இல்ல, ஓகே, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்ற பால வந்து தள்ளிட்டே இருப்பாங்க, தள்ளிட்டே இருப்பாங்க. இது எதுனா சொல்லணும்னா இரு அப்பாவுக்கு பிடிக்காது, இது அவங்களுக்கு பிடிக்காது, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. தே டோன்ட் ஐதர் இல்லை அவங்க கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் பேரை சொல்லுவாங்க, இல்லை வீட்டில் இருக்கவங்க யார் பேர் வேணால் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பொறுப்பு அப்படின்னு சொல்லும் போது இவங்களோட பங்கு அதில் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து வேறு யாருக்கிட்டையா தள்ளி விடுறது. ஓகே, ஏன்னா அதுக்கு வந்து அவங்கள வந்து ஆயத்தம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை அதுக்கு விருப்பம் கூட இல்லாமல் இருக்கலாம். ஓகே, ஆகையினால ஒருவேளை அதனால இப்போ நம்ம பொறுப்பெடுத்தா அதுக்கு வந்து கான்சிக்வன்சஸ் இருக்கு, அதனால கூட சில பேர் எடுக்காம இருப்பாங்க, இருக்கலாம். இது இது ஒருவேளை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள கூட இந்த பால் ஷிஃப்டிங் நடக்கும் இல்லை, அதிகமாக இருக்கும். இது வந்து நாங்கள் என்னோட கேசஸில் நான் பார்த்தது வந்து அதிகமான மென், நீயே பார்த்துக்கோமா, நீயே சொல்லி பேசிடுமா, நீ அதுக்கு தான் இருக்கிற, நான் வெளியே போய் வேலை பார்த்துட்டு வந்துடுறேன், நீ வந்து வளர்த்துற எல்லாத்தையும். ஸோ இந்த இந்த அம்மாவுக்கு வந்து என்ன இருக்கும்னா, ஐயோ நம்ம தான் எல்லாம் இந்த பலுவை நம்ம தான் தூக்கணும் போல். ஸோ தே இட்ஸ் நாட் அ ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இல்லை ஒருத்தர் ஒரு பார்ட்னர் வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க கம்ப்ளீட்டாக, அந்த பலு வந்து இவங்களுக்கு ரொம்பவே பெருசாகிடும். நாளைக்கு வந்து அந்த குழந்தை எப்படி ஆகும்னா, சரி இவங்களுக்கே இவங்க ரெண்டு பேருக்கிட்டேயே விளாண்டுட்டு இருக்காங்க, ஸோ நல்ல நல்ல கேம் விளாடுறதுக்கு அவங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ரூல்ஸ் என்னன்னு தெரியாது, அப்பாட்ட கேட்டால் அம்மாட்ட கேட்டுக்கோங்க, அம்மாட்ட கேட்டால் அப்பாட்ட கேட்டுக்கோங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது கீழ்ப்படியாமைக்கு அதிக வாய்ப்புகள் இருக்காங்க. அப்போ என்ன தான் செய்யணும், எந்த ரகத்தில் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இதில் வந்து அசர்ட்டிவ் பேரண்டிங்னு ஒன்று இருக்குது. அது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு உறுதியான பேரண்டிங், இந்த உறுதியான பேரண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அன்பும் கட்டுப்பாடும் ஒரு பேலன்ஸாக இருக்கும். எங்கே அன்பு மட்டும் இருக்காது, கட்டுப்பாடு மட்டும் இருக்காது. இப்போ ஃபுல்லாக அன்பு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பார்க்குறோம், அந்த ஃபஸ்ட்டு ரகமாக இருக்கும், ஒரே கட்டுப்பாடு. ஆனா இவங்க உறுதியான அந்த அன்பு கட்டுப்பாடு ரெண்டும் இருக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த கீழ்ப்படியாமைக்கு நல்ல ஒரு தெளிவான ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும். லெட் மீ கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். இப்ப எக்ஸாம்பிள் பார்க்கும் போது டிவி பாக்குறது,
நிறைய பேர் வீட்டில் டிவியே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுவும் பசங்க போர்டு எக்ஸாம் படிக்கிறாங்கன்னா இவங்க அம்மா அப்பாலாம் கட் பண்ணிடுவாங்க. ஆமாம், அம்மா அப்பாவும் கூட உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ. ரைட். ஸோ போர்டு எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அவங்களோட ஃப்யூச்சர் வந்து பார்க்க, இப்போ கட்டுப்பாடு இருக்கிற ஒரு நபர்னா என்ன பண்ணிடுவாங்க, சரி போர்டு எக்ஸாம் வந்துருச்சு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடலான்னு வீட்டில் இருக்க கேபிள் எல்லாம் கட் பண்ணி போயிடுவார். ஓகே. ஆனால் அந்த அவருக்கு தெரியாத பையன் ஹேண்ட் ஃபோனில் பார்த்துட்டு இருக்காரு இன்டர்நெட்லன்னு, சரியா? அது வந்து தெரியாமல் பார்க்குறாரு. ஸோ இப்படி பார்க்கும்போது இது ஒரு ரகமாக இருக்குது. ஆனால் ஒரே அன்பாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, தம்பி இந்த டிவி இந்த ரூமில் இருக்கிற டிவி மட்டும் இல்லை, அங்கே ஒரு டிவி இருக்குது, அங்கே ஒரு வீட்டில் மூணு டிவி கொடுத்துருப்பாங்க, கையில் ஒரு ஹேண்ட் ஃபோன் டிவி வேறு கொடுத்துருப்பாங்க. ஸோ இட்ஸ் மோர் லாப்சைடட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு கலவையும் சேர்ந்து இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு வந்து எதுக்காக படிக்கிறோன்னு தெரியணும். வாட் இஸ் த ஃப்யூச்சர்? ஸோ அந்த டயலாக் வில் ஹேப்பன். ரொம்ப சம்பாஷணம் இருக்கும், ஓப்பன் கன்வர்சேஷனாக இருக்கும். நேற்று ஒன்று பேசுறது இன்றைக்கி ஒன்று பேசுறதில்ல. நீ என்ன பார்க்க போகிற, உன்னோட எதிர்காலம் என்ன, உன்னோட நோக்கம் என்ன? இது வரைக்கும் அவங்க அம்மா அப்பா இதெல்லாம் பற்றி பேசலைன்னா அவனுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. இதை அந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அவர் இன்னைக்கு பண்ணால் நாளைக்கு நான் என்ன செய்யணும், ஹவு இஸ் இட் கனெக்டட் டு ஈச் அதர். ஸோ அந்த பர்பஸை நோக்கத்தை வந்து விரிவுபடுத்தி அந்த கான்வர்சேஷன் இருக்கணும். ரெண்டாவது என்ன பண்ண போகிறாங்கன்னா, இதை நீ அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன ஒரு ஸ்ட்ரக்சர் தேவைப்படும், அந்த ஸ்ட்ரக்சருக்கு நான் உனக்கு என்னோட உதவி வேணுமா, டு யூ நீட் மை ஹெல்ப்? என்னங்க அம்மா போய் பசங்க கிட்ட இப்படி கேட்கலாமா அப்படின்னு? நோ, தட் இஸ் ரிக்வயர்ட். ஏன்னா அப்பயே அவர் டீனேஜராக இருக்கிறாரு. அப்படி கேட்கும் போது சிந்திக்க கூடியவர்கள் தான். ஆமா, ஒருவேளை காலையில என்ன வந்து ஒரு 5 o'clock எழுப்பி விடுங்க அப்படின்றது ஒரு ஹெல்ப்பா இருக்கலாம். ஆமா, அது ஒண்ணு இருக்கலாம். இல்லைன்னா அவருக்கு வந்து இன்னும் வேற பிரச்சனைகளா இருக்கலாம். அதாவது படிக்கிறது மறந்து போயிடுறதுலாம், இல்ல அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பாடம் புரிய ஒரு 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 பர்டிகுலர் சப்ஜெக்ட் மட்டும் ரொம்ப ஹெவியா இருக்கலாம். ஸோ அதை வந்து அவர் ஓபன் அப் பண்ணுவாரு இன்ஸ்டன்ட், நான் நேரா போய் டிவியை கட் பண்றதோட. ஸோ இட் இஸ் வெரி கிளியர், ஒரு நிறைய டிஸ்கஷன் வரும். அப்படி இருக்கும் போது சரி, நான் ஐ கேன் ஹெல்ப் யூ, எப்படிலாம் ஹெல்ப் பண்ணலாம்? ஓகே, நான் உனக்கு அலாம் வச்சு எழுப்பி விடணுமா? உனக்கு நான் 7 o'clock ஷுட் ஐ மேக் யூ சம் காஃபி? இல்லை உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் சீக்கிரம் சாப்பிட்றியா? இல்லை அந்த டீச்சர்கிட்ட உனக்கு நான் டிரைவ் டவுன் பண்ணி வரணுமா? இல்லை உனக்கு என்ன பண்ணணும், நான் எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்? அப்புறம் உனக்கு இதுக்கு படிக்கிறதுக்கு நோட்ஸ் எல்லாம் இருக்கா? இல்லை யாரெல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க? நான் நிறைய டீட்டெயில்டாக உள்ளே போகும்போது என்ன ஆகும்னா, அவரோட பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சிடுவீங்க. ஓகே, ஸோ நீ அப்போ எப்போ டிவி பார்க்கலாம்? We come to the main question. எப்படி அப்போ டிவி பார்க்கணுன்னு உனக்கு ஆசை இருக்குல்ல, இந்த ஸ்கெடியூலில் எப்படி நீ டிவி பார்க்குறதுக்கு நீ எப்படி பிளான் பண்ணுற? உங்கள் பையன் பொண்ணு வந்து மக்கு கிடையாது, தே ஆர் வெரி இன்டெலிஜென்ட், ரைட்? அப்போ அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அவங்க வச்சுருப்பாங்க ஒரு பிளானு. நீங்கள் சொல்கிறனால தான் அவங்களுக்கு பிளான் கிடையாது, தே நோ ஆல்ரெடி. என்ன ஒரு வார்த்தை கேட்டாங்களே, அதனால் அவங்களுக்கு வந்து ஓ ஏன் ஐடியா கூட கேட்குறாங்க. ஏன்னா அதை தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கேட்குறாங்க, அதனால்தான் அவர் அங்கே ஹீரோவாக இருக்கிறாரு. ஸோ அதனால என்ன ஆகும்னா, ஹீ ஸ்டார்ட்ஸ் டாக்கிங், அவர் பேச ஆரம்பிப்பார். அம்மா நான் இந்த டைம் பார்க்குறேன், அப்போ நான் இந்த டைம் பார்க்குறேன், ஐ திங்க் மீதி டைம் நான் இது இல்லை, அவர் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பார். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ வி அக்ரி, வென் யூ அக்ரி வி சைன் ஆஃப். சரி, நீ அக்ரி பண்ணிட்ட, நீ ஓகே சொல்கிற, ஸோ இனிமேல் நம்ம இந்த டைம்ல இருந்தால் இந்த டைம்ல டிவி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மீதி 3 days நீ பார்க்க போகிறதில்ல, கரெக்ட்? அப்படி தானே அப்படின்னு. ஸோ இதை வந்து ஒரு அவர் வந்து ஒரு கமிட்மெண்ட்டாக கொண்டு போயிடுவீங்க. இது வந்து ஒரு அடல்ட் கன்வர்சேஷன் மாதிரி இருக்கும். இந்த கமிட்மெண்ட் வரும்போது அந்த குழந்தை வந்து அதை ரிஸ்டோர் பண்ணுறதுக்கு, ஈவன் அவங்க கீழே விழுந்தாலும் என்னைக்காவது அவர் வந்து சொல்வார், அம்மா நான் இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துட்டேன், ப்ளீஸ் ஐம் சாரின்னு சொல்வார். இல்லை அண்டர்ஸ்டாண்ட், உனக்கே ரியலைசேஷன் இருக்குன்னு. ஸோ இது வந்து ஒரு மெச்சூர் கன்வர்சேஷன். ஸோ டாக்டர் கிறிஸ்டினா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, அதாவது ரொம்ப பெர்மிசிவ் பேரண்ட்ஸாகவும் இருக்கக்கூடாது. அதாவது சுதந்திரத்தை அவங்க கையில் கொடுத்து அவங்களே எல்லாம் டிக்டேட் பண்ணுற மாதிரியும் குழந்தைகள் இருக்கும்போது கீழ்ப்படியாமைன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். மேம் ஒரு மிலிட்ரி மாதிரி இருந்தாலும் அதுவும் ரொம்ப கஷ்டம். இன்னொன்று சொன்னீங்க, நெக்லெக்டிங், அது நிறைய பேரண்ட்ஸ் செய்கிறாங்க. நீ பார்த்துக்கோன்னு அம்மா அப்பா கிட்ட, அப்பா அம்மா கிட்ட, ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டி தாத்தா கிட்ட. ஸோ யார் வந்து ஹூஸ் கோயிங் டு டெல் அப்படின்னும் போது இந்த குழந்தை வந்து எல்லாருக்கு நடுவுலையும் கேம் விளாடுறது ஈஸியாக இருக்கும்னு சொன்னீங்க. பட் ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணணும், அதாவது ரூல்ஸ் எப்போ இருக்கணும்,
எவ்வளோ தூரம் இருக்கலாம், எவ்வளோ பவுண்ட்ரிஸ் கொடுக்கலாம், அதே சமயத்தில் அன்பும் இருக்கணும், இந்த பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நீங்கள் ரொம்ப அழகாக பியூபர்ட்டி சைல்டு, அதாவது ஒரு 8-9 வயசு பிள்ளைக்கிட்ட உட்காந்து பேசலாம், ஆனால் இந்த 5 வயது கீழே இருக்கிற 2-3 வயது பிள்ளைங்க திடீர்னு அவங்க பண்ணுறது, அதாவது அதுவும் இப்போ இருக்கிற பிள்ளைங்க எங்களுக்கு வேணும்னா வேணும் தான், அதுக்கு எந்த எக்ஸ்டென்ட்னாலும் போகிறாங்க, பயங்கரமாக அழுகிறாங்க, புரள்றாங்க, அடம் பிடிச்சி கேட்கும்போது ஏன்னோ வி டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் அஸ் பேரண்ட். எங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் நாங்கள் நோ சொல்லும்போது இன்னும் ஜாஸ்தியாக அழுகிறாங்க, அவங்க இன்னும் ஜாஸ்தியாக அடம் பிடிக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் ஒன்று பாட்டி தாத்தாலாம் வந்துடுறாங்க, என்ன கேட்டதை கொடுக்க வேண்டியதானே. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது? இப்போது கரெக்டாக சொன்னீங்க, 5 வயது கீழே இருக்கிற அந்த குழந்தைங்க முக்கியமாக அந்த 4, 3, 2 இல்லை அவங்களுக்கு வந்து சிந்திக்க முடியாது. ரீசனிங்கோ மாரல் டெவலப்மெண்ட்டோ ரொம்ப ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காது, ஜஸ்ட் ஸ்ப்ரவுட்டிங் பீரியட் தான் அது. அப்படி இருக்கிற நேரத்தில் அவங்க வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் எந்த பிஹேவியர் அவங்களுக்கு வந்து எதுனாலும் வேணும்னு அழுவலாம். மேபி சின்ன ஒரு சாக்லேட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு டாயாக இருக்கலாம். இப்போ இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், ஒரு ரீசெண்டாக ஒரு அம்மா வந்திருந்தாங்க, இவங்க ஹேபிட் வந்து வாரம் வாரம் ஒரு டாய் கடைக்கு போனாவே டாய் வாங்கி கொடுக்கணும். அதாவது எந்த கடைக்கு போனாலும் அந்த அம்மா அப்பா ஒரு டாய் வாங்கி கொடுக்கணும். இந்த பிஹேவியர் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். இப்போ எதுக்காக அந்த குழந்தை அழுகுதுன்னு, ஏன்னா அந்த குழந்தைக்கு ரீசன் பண்ண தெரியாது. ஸோ அப்படின்னா இட் கேன் ஃபாலோ, அதை வந்து அந்த நடக்கிற தன்மை வந்து வலுவூட்டுறதுக்கு என்னெல்லாம் காரணம் இருக்குது, என்னெல்லாம் காரியங்கள் அதுக்கு இருக்குன்னு. இப்போ நம்ம அந்த கடைக்கு போகும்போதெல்லாம் அழுகுறாரு, எதுக்கு கடைக்கு போகிறதுக்குனால அழ மாட்டாரு, சிரிச்சுட்டே வருவாரு. வெளியே வர்றதுக்கு முன்னாடி போனா ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க. ஆமா, அவர் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் இருப்பாரு, 20 நிமிஷம் ஆனோன்னு கேட்க ஆரம்பிப்பார், என்னோட டாய் என்ன வாங்க போறீங்கன்னு. நேத்து தான் வந்திருக்கலாம், ஆனா அவருக்கு என்ன இருக்கலாம், அடுத்த வாட்டி கடைக்கு போனா கூட நம்மளுக்கு வாங்கி தருவாங்க. ஸோ அதனால அவங்க என்ன ஒரு ஹேபிட் வச்சிருப்பாங்கன்னா எல்லா டைமும் ஒரு டாய் வாங்கி கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. இப்போ இப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்போது அந்த நாளடைவில் அந்த பிஹேவியர் வந்து கடைக்கு போனால் டாய் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மேண்டேட், ஒரு நம்பிக்கை அவருக்குள்ள நல்ல ஆழமாக பதிஞ்சிரும். இது வந்து திடீர்னு பதியாது, இட்ஸ் லைக் இட்ஸ் நாட் ஓவர் நைட், இட்ஸ் அ ப்ராசஸ் நான் சொன்னேன். அப்படி இருக்கும்போது இந்த வலுவூட்டுற காரியங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நம்பர் ஒன் வலுவூட்டுறது வந்து, இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு நாள் அவர் அங்கே வந்து நீங்கள் தரவே இல்லைன்னா என்ன பண்ணுவார், அங்கே படுத்து உருளுவார். ஒரு அம்மா வந்து உருளுது அப்படியே அங்கே கீழே உண்டுட்டே இருக்காங்க. ஸோ அங்கே வந்து அவங்க அடிக்கிறாங்க அதெல்லாம் இட் டசன்ட் ஒர்க்ஸ் அவுட், ஏன்னா அந்த பிஹேவியர் வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ பார்க்கும்போது அந்த குழந்தை போகிறதுக்கு முன்னாலேயே நம்ம வந்து அதை ஆயத்தப்படுத்துறது ஒன்று இருக்கு. த பாயிண்ட் இஸ் இப்போ அவங்க கடைக்கு போகும்போதெல்லாம் இப்படி நடக்குதுன்னா அதுக்கு நம்ம என்ன ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு போகிறோன்னு இருக்கு. இப்போ இதை வந்து பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லுவோம். இந்த வலி ஊட்டுறதுக்கு என்ன வலுவுப்படுத்துதல், அதாவது ஒரு பிஹேவியரை வந்து நீங்கள் சிமெண்ட் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், வலுப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ வந்து நம்ம வந்து அவர் அழக்கூடாதுன்னு அந்த பிஹேவியருக்கு என்னெல்லாம் பண்ணலாம். ஸோ அழகாக சொன்னீங்க, அதாவது ஒரு குழந்தை எதற்காக அடம் பிடிக்குதுன்றத முதல்ல நம்ம பார்க்கணும். அந்த பேட்டர்ன் என்ன, அது ஏன் அது வந்து உருவாகிறது கொஞ்சம் நாள் ஆயிருக்கும். ஸோ அதை கண்டுபிடிச்சி அதற்கு பதிலாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட், நான் நினைக்கிறேன் பேரண்ட்ஸ் ஹேவ் டு பி வெரி கிரியேட்டிவ் ஆல்சோ. நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஆண்டவர் இடத்துல ஞானம் கேட்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் ஞானம் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு ப்ரைஸ் மெத்தடில் வேற ஒரு காரியத்தை கொடுத்து, வேற ஒரு ஒரு அந்த குழந்தைக்கு பிடித்த காரியத்தை செய்யும்போது இந்த குழந்தை இந்த ராங் பிஹேவியர்லேருந்து நாளடைவில் வரும். நான் நினைக்கிறதுக்கு பேரண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறேன்ல. தே ஹேவ் டு வெயிட், தே ஹேவ் டு டூ. நடக்காது, இன்றைக்கே நடக்காது. மேபி இந்த ப்ராசஸ், ஆனால் ஒரு சேஞ்ச் ப்ராசஸ் எடுக்கும்போது நிச்சயமாக செய்ய முடியும். தேங்க்யூ கிறிஸ்டினா, இன்றைக்கி நிறைய காரியங்கள் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. எங்களோட பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம ஒரு பேரண்டிங்கில் டிஸ்ஒபீடியன்ட் சைல்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத குறித்து ரொம்ப அழகாக பேசணும். டாக்டர் கிறிஸ்டினா நம்ம மத்தியில் வந்து ரொம்ப அழகாக பேரண்ட்ஸ் எந்த இடத்துல நம்ம தவறு பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டினாங்க. நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம் த சைல்டு இஸ் த ப்ராப்ளம், இந்த குழந்தை தான் கீழ்ப்படியலை, அதுக்காக பயங்கரமாக ஜெபம் பண்ணணும், அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அதே சமயத்தில் ஆஸ் அ பேரண்ட் நான் எப்படி இருக்கேன், அன்பையும் அந்த ஒரு அழகான பவுண்ட்ரிஸ் அண்ட் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற அந்த காரியத்தையும்
கலந்து ஒரு கலவையாக ஒரு பேலன்ஸாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தான் நம்ம இன்றைக்கு பார்த்தோம். வேதத்துலேயும் நம்ம பார்க்குறோம், நம்மளுடைய பரம தகப்பனாகிய ஆண்டவர் கூட அப்படி தாங்க. அவர் பாருங்கள், அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் தயவுள்ளவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர். ஆனால் அதே சமயத்தில் அவர் நீதி உள்ளவர், நீதிக்கு நீதி சரி கட்டுகிறவர். அவர் பனிஷ்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்குறார் இல்லையா. ஸோ சின்ன சின்ன ஒரு வரைமுறைகள், நம்மளுக்கு அழகான கட்டளைகள் கொடுக்குறாரு. கட்டளைகளை மீறும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன தண்டனை குறித்து நம்மளை சிக்ஷித்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அழகாக ட்ராக்ல கொண்டு வர்றார். ஸோ ரெண்டத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பார்க்கலாம், எந்த மாதிரி பேரண்டாக நான் இருக்கிறேன், எந்த இடத்துல என்ன கொஞ்சம் சரி செய்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் எஃபர்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார், ஞானம் கொடுப்பார், உங்கள் பிள்ளைகளை அழகாக நீங்கள் வளர்க்கலாம். உங்கள் பிள்ளைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக வளருவாங்க. நம்ம இப்போது உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு நல்ல தகப்பனே, என்னோடு இணைந்து ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பெற்றோருக்காக நான் ஆண்டவரே ஜெபிக்கிற தகப்பனே, பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பெற்றோரும் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்குறீங்க. கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க. இன்றைக்கி நாங்கள் கேட்ட மாதிரி உம்மை போல ராஜா அன்புள்ளவர்களாகவும் அதே சமயத்தில் ஒழுக்கத்திலும் எங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு எங்கள் பெற்றோருக்கு வேண்டிய ஞானத்தை, கிருபைகளை, பொறுமையை நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பிள்ளைகளை எப்படி வேணாலும் போகலாம் அப்படின்னு விடாத படிக்கு, அதே சமயத்தில் அப்பா ரொம்ப டூ ஸ்ட்ரிக்டாக இல்லாத படிக்கு, நாங்கள் எந்த இடத்துல கண்டிக்க வேண்டும், எந்த இடத்துல அரவணைக்க வேண்டும் என்ற விசேஷத்த ஞானத்தை எங்கள் பெற்றோர் ஒவ்வொருக்கும் கொடுங்கப்பா. ஆண்டவரே, பெற்றோரை பலப்படுத்துங்க. அவர்களுக்கு பிள்ளைகள் மீது இருக்கிற எல்லா வீணான பயங்களை எடுத்து போடுங்க. அவங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை தாங்க. அது மாதிரி எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த பிள்ளைகளும் ஆண்டவரே எங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து ஒரு நல்ல ஒழுக்கத்தில் கிறிஸ்தவ வேல்யூஸில் எங்கள் பிள்ளைகள் வளர உதவி செய்யுங்க. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற வசனத்திற்கு ஏற்ப எங்கள் பிள்ளைகள் உமக்குள்ளாக போதிக்கப்பட்ட பிள்ளைகளாய், உமக்கு பயப்படும் பிள்ளைகளாய், பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் பிள்ளைகளாய், அப்பா உலக அறிவிலும் முடிய அறிவிலும் வளருகிற பிள்ளைகளாய் இருக்க உதவி செய்யுங்க. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்தி விடை பெறுகிறேன். வணக்கம்.